ஆன் பண்ணியாச்சு, பாத்திரமும் சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பட்டை, கிளாம்பர், ஏலக்காய், ஏழு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் சைஸ் தக்காளி 5 கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய். வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கிக்கலாம். 1 கிலோ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியில் நல்லா மசாலா பரப்பிக்கலாம். பிரியாணி மசாலா தூள் 1 பாக்கெட். கறியில் மசாலா நல்லா பரப்பியாச்சு. இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். 3 கிலோ தண்ணி ஊற்ற போகிறோம். கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொதிக்குது, திறந்து பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுவி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சட்டியில் மிக்ஸ் பண்ணுறோம். ஜீரக சம்பா அரிசி மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். மூடி வச்சாச்சு. கால் மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். வளர் விடலாம். தண்ணி நல்லா வற்றி இருக்கு. லைட்டாக தான் தண்ணி இருக்குது. நல்லா தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் 1/2 டீஸ்பூன். புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். மூடி விட்டு தம் விடலாம். நெருப்பு வாரி வைக்கலாம். உப்பு எடுத்து கால் மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். தம்மு திறக்கலாம். கலரி விடலாம். சிக்கன் தம் பிரியாணி ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.